ஒரு டீப் பா கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க நெக் வந்து ரொம்ப மேல ஏத்தி இருக்கு, சோ கொஞ்சம் நெக் வந்து கீழே வச்சீங்கன்னா தான் கொஞ்சம் லுக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னா நெக் பேட்டர்னுமே கொஞ்சம் இந்த ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம் அந்த பிளெயின் பாப்கார்ன்ல ஒரு காலர் நெக் பேட்டர்ன், சோ அதுல வந்து பிம்பம் வச்ச மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். சோ கலெக்ஷன்ஸ் குள்ள போலாம். அவங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க மாதிரி அந்த நெக் பேட்டர்ல வந்திருக்க கலெக்ஷன். இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பஃப் ஸ்லீவ் வித் எல்போ ஹேண்ட் தான். எல்லாருமே சொல்றது அது மட்டும் மாத்திராதீங்க பிளீஸ், அந்த ஹேண்டே வச்சிருங்க, அப்பதான் அந்த பாப்கார்ன் குர்த்திக்கே ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா M2XXL வரைக்கும் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட அவைலபிள் சைஸ் என்னன்னு அவைலபிள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் வந்து தேவைப்படுறவங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷனுமே. M2XXL இருக்கிறவங்க வேணும்ன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ப்ளூ கலர் தான், சூப்பரா இருக்கு. இதோட ஃபேப்ரிக் பாருங்க, இந்த பபிள் பபிளா வரும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக். நீங்க உங்களோட அந்த ஷேப்பே வந்து தெரியாது, பாடி ஷேப்பே தெரியாம ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஃபேப்ரிக் நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும், தெரியுதா பபிள் பபிளா இருக்கும். சோ இதோட நெக் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே பஃப் ஸ்லீவ் வித் எல்போ ஹேண்டு, முக்கியமா அந்த பிளெயின் காலர் நிக்கு பிம்பம் வச்ச டிசைன்ஸ் மட்டும் 3x4 ஸ்லீவ்ஸ் வந்துடும். ஏன்னா காலர் நிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அந்த பஃப் வித் எல்போ ஹேண்ட் நல்லா இருக்காது. சோ அதனால மட்டும் அதுக்கு மட்டும் 3x4 ஸ்லீவ். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு குட்டி குட்டியா டிசைன்ஸ்ல வந்துட்டு பிங்க் பேபி பிங்க் ஒயிட் அப்புறம் இந்த பெய்ஜ் கலர் வந்துட்டு ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர்ல சேம் அதே பேட்டர்ன், இதுல வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூக்கு பதிலா. சோ இது ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் இது நான் வியர் பண்ணிருக்கிற மாதிரி, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி ட்ரெஸ் இருக்கும்ல சேம் அதே கலர் காம்பினேஷன்ல அந்த மாதிரியே இருக்கும் பிரிண்ட். இதுக்குமே பாத்தீங்கன்னா அந்த பானிக் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பானிக் பாருங்க எவ்வளவு அழகா கர்வ் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு குர்த்தியோட லென்த் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம பிரின்சஸ்ல முக்கியமா பாத்தீங்கன்னா லென்த்தும் சரி பஸ்ட் சைஸோட மெஷர்மெண்ட்டும் சரி நல்ல பெருசாவே இருக்கும். நீங்க வேணும்னா கூட ஆல்டர் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நீங்க வாங்கிட்டு ரொம்ப ஃபிட்டா இருந்துச்சு போட முடியலன்னா அது வேஸ்ட் ஆயிரும். சோ அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் பாருங்க 42 இருக்கு, லென்த் வந்து 42 இருக்கு. ஸ்லீவ்ஸோட லென்த் வந்து எல்போ ஹேண்ட் வந்துடும். பஸ்ட் சைஸ் நான் இப்ப எம் சைஸ் தான் வச்சிருக்கேன், பட் நான் 38 சொல்லியிருந்தேன் பஸ்ட் மெஷர்மெண்ட் பாருங்க. எஸ் வேணும்னாலும் எஸ் இருந்தாலுமே நீங்க எடுத்துட்டு ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். சோ எம்முக்கு பாருங்க 21, சோ 42 இருக்கு. நான் எக்ஸ்எல்லோட மெஷர்மெண்ட் சொன்னேன் பஸ்ட் சைஸ் இருக்கு, தேவைப்படுறவங்க நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எம்மே ஓகே அப்படின்னா நான் இப்ப நான் வியர் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா எம் தான், பட் நல்ல பெருசா இருக்கு, லூஸா இருக்கு, இப்படி எடுத்தா லூஸா இருக்கும், பட் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்ஸ் ஆயிருக்கும் பாடியில போய், பட் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து தெரியாது, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரியாம நல்லா அழகா லூஸா காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக். இந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்கு, பிளெயின் இருக்கும், பிரிண்டட் இருக்கும். பிரிண்டட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபான ஒரு மாதிரி அந்த பபிள் பபிளா இருந்த அந்த மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், இந்த ஜார்ஜெட் பினிஷிங்ல இருக்கும் இது பாக்குறதுக்கு.
நெக்ஸ்ட் ஒன் இதோட டேக் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 599 வரும். பட் நம்ம கிட்ட ஜஸ்ட் 320 ப்ளஸ் ஷிப்பிங் தான். நீங்க பை 3 எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங், பை 5 எடுத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஃப்ரீ ஷிப்பிங். இது பாருங்க ரொம்ப பிரிட்டியா இருந்தது இந்த கலரு. ஒயிட்ல அந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டு ப்ளூ பேபி பிங்க் அப்புறம் லைட் பெய்ஜ் கலர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பரா இருக்கு இது, நீங்க வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரே கலர்ல ஃபுல்லா ஒரு ஒயிட் அண்ட் பெய்ஜ்ல ஃபிளார் போட்டிருப்பாங்க. லென்த் வந்து பாத்தீங்கன்னா 42 கொடுக்கறதுனால நல்லா உங்களுக்கு லென்த்தியா இருக்கும், நீக்கு கீழே வரைக்கும் வந்துடும் லென்த். இதோட ஃபேப்ரிக்கோட நேச்சரே பாத்தீங்கன்னா இது இப்படி நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா குட்டியா இருக்கும். பட் நீங்க ஃபோல்ட் பண்ணதுக்கான அந்த அடையாளமே தெரியாது, அப்படியே கிரஷ் ஃபேப்ரிக் மாதிரியே இருக்கும். நீங்க அயன் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது, இப்படி இவ்வளவு கிரஷ் பண்ணாலுமே அந்த அயன் பண்ண வேண்டியதுவே இல்லாம நல்லா அழகா இருக்கும், அந்த கசங்க மாதிரியே தெரியாது. நெக்ஸ்ட் ஒன் பிளாக்ல ஒயிட் டிசைன் போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு இந்த பிரிண்ட்டுமே. முக்கியமா பிளாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பட் இந்த பிரிண்ட் இன்னுமே அழகா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலர்ல லீஃப் போட்டிருக்காங்க, ரெட்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பாக்கு கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கலர். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிரஷ் ஃபேப்ரிக், எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒயிட்ல ஸ்கை ப்ளூ, எல்லோ, ஒரு மஸ்டர்ட் எல்லோ, அப்புறம் லைட் கிரீன் கலர், அது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு. இது நான் சொன்ன மாதிரி காலர் நெக் கொடுத்து பிம்பாம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பிம்பாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபினிஷிங். இதுவுமே ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் தான் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் லைட் காஃபி பிரவுன் கலர், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே திக்கான ஒரு ஃபேப்ரிக். இது பிளெயின் கலர்ஸ்லயே ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ஸ்ட்ரைப்ஸ் ஒரு டிசைன் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. சோ இதுதான் இதோட பேட்டர்ன், இதுலயுமே காலர் நெக் வச்சு பிம்பம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்ல கிரீன் கலர், நல்ல ஒரு பாட்டில் கிரீனா லைட் கிரீன் கலர் எல்லாமே கம்பைன் பண்ணி வந்திருக்கு. எல்லா ஃபேப்ரிக்கோட டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தடவை வந்து 25 பிரிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா 20 பிரிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பத்த மாட்டேங்குது கலெக்ஷன்ஸு. ஸோ அதனால இந்த டைம் வந்து 25 பிரிண்ட்ஸ் வந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லாக ஃப்ளாரலில் டிசைன் வந்திருக்கு. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல, பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்லயே ரெண்டு காம்பினேஷனுக்கா, அது வந்துட்டு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர், இது வந்து நல்ல திக் பிளாக் கலர். நெக்ஸ்ட் இந்த குர்த்தி, இதுல பாத்தீங்கன்னா இந்த பானைக்கு வந்திருக்கு. நீங்க கேக்குற மாதிரி ரொம்ப மேல இல்லாம கரெக்டான இடத்துல அந்த நெக் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரெண்டு கலர் வந்திருந்தது, ரெட் கலர் வந்திருந்தது, கிரீன் வந்திருந்தது, இந்த டைம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். சூப்பரா இருக்கு இந்த பிரிண்டர், முக்கியமா இந்த ஃபேப்ரிக் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 320 பிளஸ் ஷிப்பிங். நான் பிரைஸ் சொல்லலன்னு சொல்லிட்டு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அங்கங்க பிரைஸ் சொல்லியிருப்பேன். இதுமே பாத்தீங்கன்னா கிரஷ் ஃபேப்ரிக் தான், ரெட் கலர்ல ஃபுல்லா ப்ளூ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு பிளெயின் கலர், அழகா இருக்கு இந்த கலருமே. இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பபிள் மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், கிட்ட காமிக்கிறேன் க்ளோசர் வியூல, இப்படி சைடா காமிக்கும் போது உங்களுக்கு அந்த வியூ தெரியும். சோ குட்டி குட்டியா பபிள் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க, காலர் நெக் வச்சு பிம்பாம்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாருங்க இதுவுமே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பிரவுன் வித் ஒயிட் காம்பினேஷன், நெக்ஸ்ட்
இந்த டைம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் லாட் வர வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்துட்டு. நான் இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு ஹோல்சேல் கேட்குறீங்க, பட் பாப்கார்ன் வந்து சீக்கிரமாக இப்போ கலெக்ஷன்ஸ் வர அன்னைக்கே வெளிஃபுல்லாமே புக் ஆகிடுது. நெக்ஸ்ட் கலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆர்டர்ஸ் கொடுக்குறேன். கலெக்ஷன்ஸ் வரும்போது மட்டும் உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோல்சேல் அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன். இது பாருங்க, இது ஒரு பேட்டர்ன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் குரூப்னு செப்பரேட்டாக எதுவும் இல்லை, கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு ப்ரைவேட்டாக தான் சென்ட் பண்ணுவோம். பட் இதுக்கப்புறமாலேருந்து நான் ஹோல்சேலுக்குமே குரூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க பிரின்சஸ் பிராண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு டைம் வரும்போதுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். இது பாருங்க, நல்ல ஒரு பேஸ்டல் பிங்க் கலர் மாதிரி இருக்குது, அதில் பிளாக் கலரில் ஃபுல்லாக அந்த டிசைன். ஆக்சுவலாக அது பிளாக் கிடையாது, பாட்டில் கிரீன் கலர். இங்கே பாருங்கள், பாட்டில் கிரீன் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த டிசைன்மே. இதெல்லாமே நார்மலான ஒரு குர்த்திஸ் பிரிண்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு போகும்போது சூப்பராக இருக்கும் இந்த லுக்கு, ரொம்ப நீட்டான லுக்காக இருக்கும். இது பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு. லாஸ்ட் ஒன், ஃபேவரட் பிளாக் கலர். இதுலேயுமே காலர் நெக்கில் பிம்பாம் டிசைன் வந்திருக்கு, சூப்பராக இருக்கும் இந்த நெக்குமே. காலர் நெக் இந்த டைம் கம்மியாக தான் வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நிறைய காலர் நெக் பண்ணுறேன். இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ குரூப்ல வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ குரூப்ல இருந்து நீங்கள் பிக்சர்ஸ் பார்த்துட்டோம் அப்டேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரூப் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வீடியோவில் இருக்க கலர்ஸ் தான் உங்களுக்கு ஆக்சுவல் கலராக வரும். வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, நான் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் வாங்கி போய் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் நம்மக்கிட்ட வாங்கும்போது இன்னுமே கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அது நம்ம கூட ரெகுலர் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பை.